ஆடியேரின் ஆழத்தை பதிவு செய்த எழுத்தாளர் பூமணியின் வெற்றி நாவலை சிறந்த முறையில் திரைக்கு கொண்டு வர முயற்சித்ததற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆதிக்க வர்க்கத்தினரையும் சக மனித படுகொலைகளின் பின்னால் இருக்கும் புறையோடிய சாதிய வன்மத்தின் முகத்தையும் அடித்தட்டு மக்களின் பக்கம் நின்று அவர்களது நியாயத்தை துணிச்சலுடன் காட்சிப்படுத்தி இருக்கும் திரை இயக்கத்துக்காகவும் நட்சத்திர நடிகரை கதாபாத்திர நடிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளும் தொடர் முனைப்புக்காகவும் அசுரன் திரைப்படத்தின் இயக்குநர் வெற்றிமாறன் அவர்களுக்கு அவர்களை பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்போதுமே ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். மோர் தென் ஃபிலிம் வியூவிங் அந்த சினிமாவை இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் செட்டப்பு பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை அந்த ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வேர் த லேர்னிங் கம்ஸ் ஃப்ரம். அண்ட் சென்னையில் ஒரு ஃபெஸ்டிவலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது வந்து சென்னையோட கல்ச்சரில் ஒரு ஒரு பார்ட்டாக மாற்றி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னைக்கு எல்லாருமே இந்த டிசம்பர் வரும்போது இந்த ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். லைக் செமிஃபைல்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம், இதை பார்க்க ட்ரை பண்ணுறோம், ஃபெஸ்டிவலில் இருக்கிற முக்கியமான படங்கள் பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங். அண்ட் ஐ ரியலி தேங்க் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் செட்டிங் திஸ் அப். இவ்வளவு பெருசாக இத்தனை வருஷம் தொடர்ந்து பண்ணுறது, ஏன்னா இப்போ ரமேஷ் கண்ணா சார் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மாதத்துக்கு மூணு படம் பார்க்க முடியும், அவ்வளோதான் பார்க்குறேன். அந்த மூணு படத்துக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த டைம் வர்றது போல எல்லாம். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளோ இன்றைக்கி வந்து நமக்கு படங்களுக்கு ஆக்சஸ் இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி படங்களை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ளெஷர் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆகிடுச்சு. அந்த ஃபெஸ்டிவலில் அது நமக்கு நிறைய இருக்குது. அண்ட் நார்மலாக ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக தமிழ் ஃபிலிம்ஸுக்கு மட்டும் காம்படிஷன் அப்படின்றது வந்து இங்கே புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு 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 கண்டிப்பாக ஒரு பெரிய என்கரேஜிங்கான ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜிவி படத்துக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வந்து இட்ஸ் எ குட் திங், ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். அண்ட் அகெயின் ஐ தேங்க் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் கமிங் அப் வித் அன் ஐடியா லைக் திஸ். ஒரு ரீஜனல் ஃபிலிம் லைக் தமிழ் சினிமாவுக்கு இங்கே அங்கீகாரம் இருக்குது, ஏன்னா தமிழில் வந்து நமக்கான சேலஞ்சே வந்து நம்ம எப்போவுமே வந்து நமக்கு பேரலல் மூவ்மெண்ட் இல்லாத மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள மட்டுமே ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொஞ்சம் சென்சிபிளாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அகெயின் தேங்க் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் இட். அண்ட் இந்த வருஷமும் எனக்கு என்னை ஏதோ ஒரு விதத்தில் அங்கீகரிச்சதுக்காக மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெற்றி. அவருக்குள்ள படம் ஆரம்பிக்கும் போது சேது படத்துல இருந்த மாதிரி இருந்தாரு, இப்பதான் அசுரன் தனுஷ் கெட்டப்பில் வந்திருக்காரு. தேங்க்யூ வெற்றி. கால் அபவுட் திரு ஜெயந்தன் டு அனௌன்ஸ் த செகண்ட் பெஸ்ட் தமிழ் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்ட் விச் கேரிஸ் எ ட்ராஃபி, எ சர்டிபிகேட் அண்ட் எ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ருபீஸ் 1 lakh and each to both producer and director. This award is shared by two films. Rendu padathukaga idu pogu. Each director and producer gets 50,000 each. Amitabh Bachchan avar engalukku ungalaoda adutha festival conduct pannaadukku
11 லட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்கே அனுப்பிச்சுட்டார். நெக்ஸ்ட் டூ டேஸ் வி காட் தி செக். இட்ஸ் கால்ட் அமிதாப் பச்சன் யூத் ஐகான் அவார்ட். எவ்ரி இயர் ஒரு நல்ல இடம் திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறோம். திஸ் இயர் அமிதாப் பச்சன் யூத் ஐகான் அவார்டு பீங் பிரசன்டட் டு அவர் யங் ஃபிலிம் டைரக்டர் ராம்குமார் of Undasupatti and Raja Sathya. He gets a certificate, a trophy and first prize of his whole life. Please welcome Ramma. ஜாய் சேது விருது பெற்றவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அவங்களுடைய டிராஃபியோட ஒரு போட்டோ செக்ஷன் இருக்கு. ராட்சசன் வெளியே கூட இருக்காரு, அவரையும் நடைபெற்ற உங்க எல்லாருடைய கரகோஷம் இவங்களுக்கு தேவை. இந்த மாதிரி வாலண்டியரா வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு தனி வேணும். மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ரொம்ப தள்ளி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிவு இல்லாத இந்தியா, வன்மொழி இல்லாத இளைஞர், இது ரெண்டுதான் இப்ப இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ஆனா இப்ப தான் ஊசி இடம் கொடுக்காம ஒன்னும் இல்லையாதுன்னு ஒரு சம்மன் வாங்கிட்டேன். இப்போ மாடு இது கொம்பு இதுன்னு இதை வேற யாராவது குறிச்சு இன்னொரு சம்மன் வந்துச்சுன்னா, அதனால ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்குது. இதுக்காவது இந்த ஆட்சி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கண்மை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ தான் ஊசி இடம் கொடுக்காம இன்னொன்று இல்லையாதுன்னு ஒரு சம்மன் வாங்கிட்டேன். ஆஹா, திருப்பி தாங்கய்யா, திருப்பி தாங்களே. ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.